வணக்கம் சகோதரர் சகோதரிகளே, வணக்கம் நண்பர்களே, வணக்கம் யாவருக்கும் வணக்கம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அருமையான நன்னாள், இந்த அருமையான நேரம், இந்த அருமையான சந்தர்ப்பம், இவைகள் யாவற்றுக்கும் நாங்கள் கர்த்தரை முதலாவது ஸ்தோத்தரிச்சு இந்த அருமையான ஒரு என்ன சொல்றது, இந்த சுருக்க போதனைன்னு சொல்லலாம், ஷார்ட் செஷன். ரொம்ப அதாவது ஒரு டாபிக் எடுத்து ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணும். பொதுவாக எங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலாவாரியான செய்திகள் கொடுத்துருப்போம். ஏன்னா எங்களோட அழைப்பு பைபிளை பிரசங்கம் செய்வதை விட பைபிளை போதிப்பது, டீச்சிங் அப்படி என்று சொல்லுவோம். அதில் உள்ள அர்த்தங்களையும் அதில் உள்ள ரகசியங்களையும் அதில் உள்ள எல்லா விதமான நியாய பிரமாணங்களுடைய கட்டளைகளோட உதாரணத்துவம் மற்றும் முக்கியத்துவத்தை நாம் அறிவிக்கிறதோடு கூட அதை புரிந்து கொண்டு நாம் யாவரும் நம்மளோட இந்த அந்த அந்த வாழ்க்கையில அதை வந்து அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஆஃப் டாக்டர்ன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், கரெக்டுங்களா? இன்னைக்கு அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணாததுனால, அந்த நியமங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணாததுனால, பின்தொடர்ந்து போகாததுனால இன்னைக்கு நிறைய பேர் வந்து பின்வாங்கி போகக்கூடிய நிலைமையில காணப்படுகிறார்கள். இந்த பின்வாங்குகிற அந்த ஒரு காரியம் எதனால வரவிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், ஒரே காரணம்தான், நாம் யார் என்று நாமளே தெரிந்து கொள்ளாதபடி வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம், கரெக்டுங்களா? அப்படி தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறோம். நேரம் இல்லை பிரதர், பிஸி, டைம் இல்லை, வேலை சரியா இருக்கு, இப்படியெல்லாம் சொல்லுகிறோம் இல்லைங்களா? நான் தவறென்று சொல்லவில்லை, யாரோட மனதையும் காயப்படுத்துவதே இல்லை, அது எங்களுடைய நோக்கமே கிடையாது. விழிப்புணர்வை கொடுத்து விட்டு மற்ற யாவற்றையும் நாங்கள் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து விட்டு உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக தான் இருக்கிறோம். உங்கள் மேல் உள்ள அக்கறையினால், என் மேலும் உங்கள் மேல் இருக்கிற அக்கறையினால் கர்த்தர் இதை சொல்லுகிறார். என்ன? அல்லும் பகலும் என் வார்த்தையில் தியானமாயிருக்கிறவன் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன், அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் என்று பைபிள் சொல்லுகிறது. சங்கீதம், அதாவது 1வது சங்கீதத்தில் இருக்கிற முதல் 3 வசனத்திலே அது வந்துருதுங்க. அருமையான வசனம். அந்த வசனத்தின்படி இயங்குகிறவன் தான் கர்த்தருக்குள் அவன் செலிதோங்கி இருக்க முடியும், கர்த்தருடைய கனிகளில் நிறைந்து நடக்க முடியும். இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி கொண்டே போகலாம். சரி, இந்த நாளில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் மார்க் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 1-6 வசனங்களை மட்டும் நாம் வாசிப்போம். நான் ஆங்கில பைபிள் தான் வைத்திருக்கிறேன், எனக்கு தமிழ் கூட்டி படிக்க தான் வரும். நான் கூட்டி படிக்க ஆரம்பித்தேன்னா இந்த மெசேஜ் முடிகிறதுக்கே ஒரு 10 நாள் ஆகி போயிடும். என் பிரதர் தமிழ் கற்றுக்கலையான்னா செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி போட்டு விட்டுட்டாங்க. அது எதனால போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு உண்மையாலுமே தெரியாது. ஆனால் அந்த ஹிந்தி லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் ரொம்ப உதவியாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நான் வேலை தமிழ்நாடு விட்டு நான் 22 வயசுலேயே வந்தாச்சு. ஃபுல்லாக நம்ம பெங்களூர் பேஸ்டு தான், கர்நாடகாவில் தான். அங்கே வந்து எனக்கு இந்த அந்த அவங்களோட லோக்கல் பாஷை கன்னடாவும் தெரியல எனக்கு. அப்போது இந்த ஹிந்தி தான் வந்து ரொம்ப உதவியாக இருந்தது. எனிவே, ஸோ அதை பற்றி நான் பேச விரும்பலை. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, தமிழ் பைபிள் இருந்தால் தயவு செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஆங்கிலத்திலேருந்து அப்படியே உங்களுக்கு பகுத்தறிஞ்சு நான் உங்களுக்கு விளக்கி நான் சொல்லிக்கொண்டே வருவேன். நீங்கள் அதில் படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே வந்து பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்து வந்து அங்கே வெளிரங்கமாக வந்து அவருடைய சொந்த தேசத்துக்கு வருகிறார். அவருடைய ஃபாலோவர்ஸ் இல்லைங்களா, அவருடைய சீஷர்கள் யாவரும் அவரை பின்தொடர்ந்து வர அந்த காரியத்தை மார்க் 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆனால் தலைப்பு என்ன சொல்லுது என்றால், அதாவது கேஜேவி கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் தலைப்பு என்ன சொல்லுகிறது என்றால், ஏசு கிறிஸ்து நாசரேத்தில் நிராகரிக்கப்பட்டார். ஜீசஸ் வாஸ் ரிஜெக்டட் அட் நாசரேத் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த நிராகரிப்பை குறித்து சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளலாம் கொண்டு விடலாம் என்று சொல்லி நான் இங்கே வந்திருக்கிறேன். கர்த்தரோட அழைப்பின்படி, கர்த்தர் எனக்கு சொன்ன அந்த காரியத்தின்படி இன்னைக்கு நிராகரிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பல ஸ்டேஜஸ் இன் லைஃப், ரைட், நம்ம வாழ்க்கையில் கடந்து போய்கொண்டே இருக்கிறப்போ அந்த நிராகரிப்பு சில பேர் ஒவ்வொரு நாளும் பார்க்க நேரிடும். சில பேர்களுக்கு வருடா வருடம் பார்க்கறது,
சில பேர் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், அதாவது கூடுகை வரும் இல்லைங்களா, யாருக்கா கல்யாணம், மாமன் மச்சான் வீட்டில் யாருக்கு ஒரு நல்ல விசேஷம், நல்ல காரியம், இல்லைன்னா ஒரு கெட்ட காரியம் நடக்குது, அப்போ அங்கே எல்லாம் ஒன்றா வருவாங்க. இந்த சொந்தக்காரங்களாம் கூடி வந்தாலே பிரச்சனை தான். அதனால் அது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்கள பார்க்குறப்போ, அதோட நிறுத்திக்கோங்க. அவங்க மற்ற பேசுறது உங்கள் மனசை காயப்படுத்துறதெல்லாம் விட்டுருங்க. அப்படி இருந்தால் மட்டும், அப்படி ஒரு மனப்பக்குவத்துக்குள் இருந்தால் மட்டும் நீங்கள் போய் கலந்துக்கோங்க. இல்லைன்னா முதல் பிரின்சிபல் என்னன்னு கேட்டால் கலந்துக்காதீங்க. ஏன்னா உங்களால தான் தாங்க முடியாது. அவங்க பேசின ஒரு ரெண்டு மூணு வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு 10 வருஷம் அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதுலேயும் போய் கலந்துக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு மன, அது மட்டும் இல்லைங்க, இப்போ கலந்துக்காதது பரவாயில்ல, பட் ஆனால் நீங்கள் வந்து காயப்பட்டு அதை குறித்து முறுமுறுத்து நீங்கள் அந்த அந்த ஒரு காரியத்துக்குள் கடந்து செல்கிறப்போ அது பாவம் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது, கரெக்டுங்களா? பிறரை குறித்து நாம் முறுமுறுப்பதும், அவர்களை குறித்து நாம் வஞ்சகம் வைத்து கொண்டு ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நான் அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன், பார்த்துட்டே இருங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். இதெல்லாம் உங்களுக்கு பாவத்தில் கொண்டு போய் விட்டுரும். தேவையா? அதுக்கு நீங்கள் போகாமல் பேசாமல் வீட்லேயே உட்காந்து நீங்கள் ஒரு பிரியாணி சமைச்சு நல்லா சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அங்கே போனாலும் அதே தான் அவங்க தர போகிறாங்க. அதனால் அந்த மனப்பக்குவத்துக்குள்ள, அந்த மெச்சூரிட்டிக்குள்ள நீங்கள் வரலன்னா தயவு செஞ்சு போகாதீங்க. ஏன்னா அந்த நிராகரிப்பு வந்து எப்படின்னு கேட்டால், எங்கே ஜனத்திரள், எங்கே ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்துல இந்த மாதிரி நிராகரிப்புகளின் சம்பவங்கள், அந்த சொந்தக்காரங்களோட சாவகாசம் அதில் பார்க்கலாம். நட்புகள், நண்பர்கள் நட்பு இந்த மாதிரி ஒரு இதில் பார்க்கலாம். ஆனால் நண்பர்கள் வந்து அடிச்சுக்கிட்டாலும் டக்குன்னு சேர்ந்துப்பாங்க. அதுதான் அதுதான் நட்புங்க. ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு பார்க்குறப்போ, அந்த நட்பு சொந்தக்காரங்கன்னு பார்க்குறப்போ நான் கண்டிப்பாக நட்பு மேலே தான் கையை வைப்பேன். ஏன்னா அந்த நட்புங்கிறது வந்து வேறு லெவலுக்கு போயிடும். அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, மொழி பிரிவினை, ஜாதி பிரிவினை, மற்றும் என்ன சொல்றது, ரிலிஜன், ரைட்டுங்களா, மத பிரிவினை, இதெல்லாம் அப்பாற்பட்டு தாண்டி ஒரு லெவலுக்கு போகும். அது அருமையான ஒரு ரிலேஷன்ஷிப். அதனால்தான் நீ சறுக்கி விழுகிறப்ப உன்னை தாங்கி பிடிக்க ஒரு நண்பு நிலை என்றால் உனக்கு ஐயோ என்று சொல்லி நீதிமொழிகளில் நாம் படிக்க நேர்ந்துடும், அவர் வாசிக்க நேர்ந்துடும் இல்லைங்களா. ஸோ இந்த நிராகரிப்பு வந்து நட்பு நண்பர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வட்டத்துக்குள்ளும் நேரிடக்கூடும். இந்த நிராகரிப்பு சொந்தக்காரங்க அந்த சர்க்கிள் அந்த வட்டத்தில் நேரிடக்கூடும். வேலை செய்கிற பணியாற்றுகிற இடங்களிலும் நேரிடக்கூடும். நீங்கள் வாழ்கிற, நீங்கள் வசிக்கிற உங்கள் ஏரியா நெய்பர்ஹுட்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நீங்கள் வாழ்கிற அந்த இடத்துல பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்கள்லாம் உங்களை ஒரு மாதிரி பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் ஒருத்தர் தான் கிறிஸ்துவராக இருப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் ஒருத்தர் தான் நான் மட்டும்தான் பரலோகம் போவேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கிறிஸ்தவராக இருக்கலாம். ஜென்ரலாக கிறிஸ்துவர்களை யாரும் வெறுக்கிறது இல்லைங்க. நம்ம பேசுகிற அந்த பிஹேவியர் அதை பொறுத்து தான். நீங்கள் எப்படி வந்து பிஹேவ் பண்ணுறீங்க, என்னத்தை குறித்து பேசுகிறீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா போய் அந்த அந்நிய மதத்தாரிடம் பேசுறதை பார்த்தா நமக்கே ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்கும். என்னடா இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. பைபிளை வச்சுட்டு நீங்கள் இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையான்ற நரகத்தில் போய் தான் விழுவீர்கள் அப்படி என்று சொல்வார்கள். இப்படியா இயேசு பேசினார், காட்டுங்க பைபிளில். இல்லைங்க, நீ பாவம் செய்யாதிருங்கள், உங்களுக்காக உயிரையே கொடுக்க வந்தேன், நண்பனே அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் நண்பர்களேன்னு கூப்பிடல, அவர் கானானியர்களையும் கூப்பிட்டார், எபூசியர்களை கூப்பிட்டாரு, சமாரிய பெண்ணை அப்படிதான் பார்த்தார். அங்க இருக்கிறவங்க எல்லாம் எல்லாருமே, அதாவது அந்த மலை பிரசங்கத்துல பாத்தீங்கன்னா வெறும் இஸ்ரவேல் ஜனங்களா உட்காந்துட்டு இருந்தாங்க, கிடையவே கிடையாது. அந்த 5000 பேருக்கு அப்பத்தை பிட்டு கொடுக்குறப்போ வெறும் இஸ்ரவேல் 5000 பேரும் இஸ்ரவேல் ஜனங்களா, கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் நண்பர்களாக பார்க்க தொடங்கினார் இயேசு. அதனாலதான் திரளான ஜனக்கூட்டம், எங்க போனாலும் பீப்புள் த்ரோங்ட் ஆன் ஹிம் அப்படின்னு ஆங்கிலத்துல இருக்கும் இல்லைங்களா. இது வந்து ஜனக்கூட்டத்தை சேர்த்து நம்ம ஒன்று எலெக்ஷனில் நிற்க போகிறதில்ல, அப்படிப்பட்டதில் சொல்லுங்க. இந்த நிராகரிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு ரீதியில் நீங்கள் பார்க்குறப்போ அது குறைந்து விடும். அதாவது எப்படின்னு கேட்டால், முதல்ல உங்களை நிராகரிக்கிற அந்த ரேட், அந்த ரேஷியோ குறைஞ்சிரும் இல்லைங்களா. இப்போ 10 பேர் உங்களை நிராகரிக்கிறாங்கன்னா இப்போ ஒரு 5 பேரை மாறிடுது. ஏன்னா உங்கள் எண்ணம் மாறிடுச்சு, உங்களோட அப்ரோச், உங்களோட அணுகுமுறை மாறிவிட்டது. அப்போ தான் உங்களுக்கு நிறைய நண்பர்கள், உங்களுக்கு நிறைய ஜனம், உங்களுக்கு நிறைய ரிலேஷன்ஷிப், உங்களுக்கு உறவுகள் கிடைக்காம இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்னத்தை தான் பேச போறீங்க? உங்ககிட்டயே நீங்கள் பேசிப்பீங்களா செவத்துக்குள்ள உட்காந்துட்டு? அதுக்காக ஆண்டவர் நம்மளை அழைத்தார் இல்லை, உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கும்படி அயலானிடம் போய் இயேசுவை அறிவிக்கும்படி. அறிவிக்கிறதுனா என்ன? ஹலோ மைக் டெஸ்டிங், 1 2 3, இயேசு என்றால் யார் என்று தெரியுமா அப்படின்னு சொல்லுவதல்லங்க. உங்கள் வாழ்க்கையின் தரம், நீங்கள் எதை பிரதிபலிக்கிறீர்கள், ஒளி விளக்குகள்னா என்னன்னு தெரியுங்களா? அப்படியே நறுமணம் வீசக்கூடிய ஒரு இயேசுவின் பிள்ளைகளா நீங்க போய் நீங்க பேசுற பேச்சு, உங்களோட நடைமுறைகள், எதை குறித்து நீங்க அதிகமாக கவனமா இருக்கிறீங்க,
பணத்தை குறித்தா, இல்ல உதவி செய்வதை குறித்தா, பிறர் மேல் கரிசனம் கொண்டு உதவி செய்வதை குறித்தா, இல்ல ஐயோ எனக்கு எதுக்குப்பா இந்த வம்புன் அப்படின்னு அதுல போய் எல்லாத்துலயும் மாட்டிக்கோங்கன்னு சொல்ல வரலங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு உதவி செய்கிற ஒரு அந்த ஒரு மனப்பான்மையில இருப்பீங்க. அதனாலதான் இந்த கத்தோலிக்க, நான் கத்தோலிக்கனா இருந்தவன் தான், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை போல யாருமே கிடையாதுங்க உதவி செய்வதற்கு. அவ்வளோ சேரிட்டி இருக்கு அவங்களுக்கு, அருமையான மக்கள். மற்ற சபைகள்லாம் உதவி செய்யலன்னு சொல்ல வரலங்க, ஆனா அவங்க தான் டாப். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எல்லா இடத்துலையும் போய் பாருங்க, ஆர்ஃபனேஜஸ்ல இருந்து எல்லாத்துலயும் அவங்க தான் இருப்பாங்க. அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணதுல தான் இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டு அங்கங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அருமையான ஜனங்க, அவங்களோட வழிமுறைகள் எனக்கு ஒத்து வரல, ஏனென்றால் பைபிள் பிரகாரம் அது கொஞ்சம் முரண்பாடா இருப்பதனால் நான் வெளியே வந்துவிட்டேன். அவர்கள் என்னுடைய நண்பர்கள் தான், என்னுடைய சகோதர சகோதரிகள் தான், அவர்களை நான் நேசிக்கிறேன், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். அவங்க மட்டும் இல்லைங்க, வேற எந்த மதத்தாரா இருந்தாலும் சரி, நம்ம அப்படி தான் பார்க்க கத்துக்கொள்ளுவோம், ரைட்டுங்களா? நீங்க அப்படி கற்றுக்கொண்டு நீங்க உங்களுடைய அணுகுமுறை மாறும்போது அந்த நிராகரிப்பு என்கிற அந்த ரேஷியோ கீழே வந்துடும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்க சரியாக உங்க பாதையில் நடந்து கொண்டு போயிட்டு இருக்கிறப்போ ஒரு பெரிய ஒரு மெச்சூரிட்டி, அதாவது ஒரு பரந்து விரிந்த மனதோட, ஒரு ப்ராட் மைண்டட் ஆட்டிடியூடோட நீங்க பாக்குறப்போ, வேற யாராவது உங்களை நிராகரிச்சாலும் நீங்க அவங்க மேல ரொம்ப பரிதாபம் தான் படுவீங்க தவிர கோபப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க தேவையில்லாம உங்களோட நட்பை நிராகரிச்சுட்டாங்க, உங்களோட உறவை நிராகரிச்சுட்டாங்க. நீங்க யார் என்று சொல்லி தெரியாமல், சரியாக புரிந்து கொள்ளாமல் அவங்க அர்த்தத்தை அனர்த்தமாக்கி கொண்டு உங்களை நிராகரித்து விட்டார்கள் என்று சொல்லி உங்களுக்கு அந்த 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 நிராகரிப்பை குறித்து கோபம் வருத்தமும் இல்லாதபடி அவர்கள் மேல் நீங்க ரொம்ப இரக்கம் மனம் உடையவர்களாய் மாறிவிடுவீர்கள். அதுதான் உண்மையான நேசத்திற்கு பொருள், தெரியுங்களா? உங்களை ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க, வெளியப்போ, நீ எப்படி என் வீட்டுக்குள்ள வந்த, உன்னை யார் வர சொன்னா, வெளியில போ, கல்யாணத்துக்கு தான் நான் பத்திரிக்கையை வைக்கலையே, உன்னை ஏமா வர சொன்னான் அப்படி என்று சொல்லி பேசினாலும் 10 பேர் கேட்பான், அதுல 5 பேர் கை கொட்டி சிரிப்பான். ஆனா உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது, நீங்க பாட்டுக்கு சிரித்த முகத்தோடு அங்க வெளியே போவீர்கள், அவர்களை ஆசீர்வதித்து போவீர்கள், நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்லிடுவீங்க, மனமேடையில் நிற்கக்கூடிய மனமக்களை ஆசீர்வதிப்பீர்கள். அங்க என்ன ஃபங்க்ஷன் நடக்குதோ அதை நீங்க ஆசீர்வாதம் உள்ள வார்த்தைகளை, கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் பிரதர், பரவாயில்ல நான் வெளியில போறேன், நான் கண்டிப்பா இங்க இருக்க மாட்டேன், நீங்க தான் போன்னு சொல்லிட்டீங்களே, ஆனா உங்கள் நினைவாகவே இருப்பேன், ஒரு நாள் வரும் நாம் 2 பேரும் பழையபடி நட்புக்குள் போவோம் என்று சொல்லி அந்த நாளை எதிர்நோக்கி நான் உங்களுக்காக ஜபத்தோடும் தபத்தோடும் காத்து கொண்டிருப்பேன், நான் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திப்பேன் என்கிற அந்த நம்பிக்கையோட இந்த நாளில் நான் வெளியே செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு நீங்க போவீங்க, சிரித்த முகத்தோடு போவீங்க, விர்ருன்னுலாம் போக மாட்டீங்க. ஜென்ரலா வெளியே போ, வீட்டை விட்டு அப்படின்னோடனே நமக்கு மூஞ்சியெல்லாம் மாறிடும் இல்லைங்க, அதுவும் 10 பேர் கேட்குற மாதிரி சொன்னா அவ்வளவுதான். ஆனா உங்களோட அந்த ஒரு சுவாபம், அந்த பாடுகள் அனுபவிக்கும் போது சுவாபம் மாறும், அதுதான் சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது இந்த நிராகரிப்புகள் அப்படி என்று சொல்லி பார்க்கிறப்போ உங்களுக்கு அது ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா நிராகரிப்பும் அந்த எதிர்ப்பும் இருந்தால்தான் நீங்க கர்த்தருடைய ஒரு நல்ல ஊழியக்காரன். நீங்க நிராகரிப்பும் எதிர்ப்பும் வந்து கண்டாலே நீங்க எல்லாம் தெரிச்சு ஓடிடுறாங்க, எனக்கு இந்த ஊழியமும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம் சாமி, எனக்கு எதுக்கு இந்த வம்பு சண்டை அப்படின்ட்டு ஓடிடுறாங்க, அப்படி கிடையாதுங்க. நீ உங்களோட செயல்பாடு அந்த இடத்துல நடந்தது, நீங்க பேசுனீங்க பாத்தீங்களா இந்த வார்த்தைகள், அதை இந்த 10 பேர் கை கொட்டி சிரிச்சான் பாருங்க, அவனும் கேக்குறான். உங்களை வெளியே போன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அவரு அவரும் கேக்குறாரு, உங்க நண்பன், ஒரு காலத்துல நண்பனா இருந்தவர், அவங்களோட உள்ளம் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அன்னைக்கு நைட்டு, சா என்னப்பா என்ன வார்த்தை சொல்லிட்டாரு வெளியே போன்னு, ஆனா அந்த மனுஷன் என்ன சொன்னார் தெரியுமா, நானா இருந்தா அவ்வளவுதான் அந்த இடத்த ஒரு வழி ஆக்கியிருப்பேன், ஆனா அந்த மனுஷன் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணிட்டு போறாருப்பா, உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன்ட்டு போறாருப்பா, உன்னை நான் நேசிக்கிறேன்ட்டு போறாருப்பா, என்ன வார்த்தைகள் அப்படின்னு இன்னொருத்தன் கேட்பான், எங்கிருந்து வருது இந்த வார்த்தைகள்லாம், தெரியாதாப்பா அவர் கிறிஸ்துவன், அவரு பைபிள் தான் படிக்கிறாரு டெய்லியும், எந்த பைபிள்ப்பா அப்படின்னு ஒருத்தன் கேட்பான். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 10 பேரோட உள்ளம் தொடப்படுதுங்க, இதுதான் வாசனை வீசுகின்ற நறுமணமாய் மாறிவிடுவீர்கள், உலகத்திற்கு ஒளியாய் மாறிவிடுவீர்கள், கரெக்டுங்களா? ஏன் தெரியுங்களா, அந்த நிராகரிப்புங்கிறது ஆசீர்வாதம். சில பேர் நிராகரிக்கும் போது அந்த இடத்துல உங்க சுவாபம் வெளிப்படுகிறது, ரைட்டுங்களா? உங்க வார்த்தைகள் வெளிப்படுகிறது, அது கிறிஸ்துவின் வார்த்தைகளா இருக்கும், கிறிஸ்துவின் நேசம் உங்களிலிருந்து வெளிப்படும், நிராகரிப்பின் மத்தியில வெளிப்பட்டால்தான் அது கிறிஸ்துவின் நேசம், அதற்கு ஒரு வெயிட் இருக்கு, தெரியுங்களா? ஆமாங்க, நண்பனே வா, நான் கூப்பிட்ட மாதிரியா வந்துட்டியா அப்படின்னு 2 பேர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் இன்வைட் பண்ணிட்டாங்க வந்துட்டாங்க, அந்த இடத்துல என்ன இருக்கு, பெரிய ஸ்பெஷாலிட்டி ஒண்ணு கிடையாதே, விசேஷத்துவம் ஒண்ணு இல்லையே,
அதுக்குன்னு நான் நிராகரிக்கப்படணும் என்று சொல்லி அங்கே எங்கேயும் அலைந்து திரிய வேண்டாம், அதையும் சொல்லிவிடுகிறேன். சரிங்களா, இந்த இடத்துல கர்த்தர் வருகிறார் அந்த தேசத்துக்குள்ள. இப்போதான் நான் மெசேஜுக்குள்ளே கடந்து போறேன், எனக்கு ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் லெட் மீ செக் மை டைம். ரைட், இன்னொரு 3-4 மினிட்ஸ் இருக்கு, நம்ம கடகடன்னு வாசிச்சு முடிச்சிடலாம். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த நிராகரிப்பை எப்படி கையாளுவது என்று சொல்லி உங்களுக்கு நாம் இயேசுவின் நாமத்தில் போதிச்சிருக்கிறோம். இயேசு எப்படி கையாண்டார் அதையும் பார்ப்போம். அதற்கு தான் இதை நாங்கள் எடுத்தோம், இந்த வசனத்தை. அந்த சபாத் தினம் வந்தபோது அந்த இடத்துல சினகாக் அப்படின்ற அந்த தேவாலயம் இல்லை, அது வேற கூடுகை. அந்த சினகாக் ஒன்று இருக்கு, கொச்சினுக்கு போனவங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, அருமையான ஒரு இது. பழைய சினகாக் ஒன்று இருக்கு, வருஷ கணக்காக அதை பராமரித்து வச்சிருக்கிறாங்க, அருமையான பிளேஸ் போங்கங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே டீச் பண்ணிட்டு இருக்கார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் போதிப்பதை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த மனிதனுக்கு எங்கிருந்து இந்த ஞானம் வந்தது, இந்த காரியமெல்லாம் இவருக்கு எப்படியா வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லி அவர்கள் மிகவும் வியப்படுகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த, அதாவது நான் எங்க போனாலும் மிராக்கள் அற்புதங்கள் நடக்குதே, இதெல்லாம் எப்படி பண்றாரு, இவருக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு ஆற்றல் வல்லமை எல்லாம் கிடைத்தது? உடனடியாக சில பேர் சொல்லுகிறார்கள், இவர் தச்சன் அல்லவோ, இவர் மேரி ஓட குமாரன் அல்லவோ, இவர் யாக்கோபு ஜோசஸ் யூதாஸ் அண்ட் சீமோன் ஓட சகோதரன் அல்லவோ, அவர் கூட பிறந்தவங்க, அதாவது நம்ம மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த குழந்தைகள் ஏராளம் உண்டு, நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருந்தாங்க நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு. சரிங்களா, அதுல இவங்களோட சகோதரன் அல்லவோ, தச்சன் அல்லவோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆர் நாட் சிஸ்டர்ஸ் இயர் வித், அப்பதான் எனக்கே தெரிஞ்சது அதை படிக்கிறப்பதான், சகோதரிகளும் பிறந்தார்கள். ஸோ நிறைய குழந்தைங்க இருந்துச்சு, நம்ம மரியாள் யோசேப்புக்கு நிறைய குழந்தைகள் இருந்துச்சு. அண்ட் தேவர் அஃபண்டட் அட்டம் என்று ஆங்கிலத்தில் வருகிறது. அப்படின்றால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிராகரிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். இன்றைக்கி வந்து உலகம் நம்மளை வந்து நிராகரிக்கிறதுக்கோ, இல்லை உங்களோட நண்பர் உற்றார் உறவினர் அயலான்கள் பெற்றோர்கள் நிராகரிப்பதற்கு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா காரணமே இருக்காது. மெட்ராஸ் பாஷையில் சொல்லணுன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, சப்ப மேட்டராக இருக்கே, இதுக்காக இப்படி அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் கேட்க நேர்ந்துடும். சாரிங்க, கொலோக்கியல் லாங்குவேஜில் நாங்கள் பேசலை, பட் ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ ரைட். இது வந்து ஒரு சின்ன மேட்டர் பிரதர், சின்ன காரியம் பிரதர், இதுக்கு போய் அடிச்சுக்கிட்டு அவங்க 20 வருஷம் பேசலை பிரதர், ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா நிறையா வீட்டில் அந்த அம்மா எடுத்து சாப்பாடு வைக்கும், இவர் பாட்டுக்கு வருவார் சாப்பிட்டு போயிடுவார், அந்த அம்மா தட்டு எடுத்துகிட்டு போய் அப்படியே கழுவி வச்சிரும், இவர் கார் எடுத்துகிட்டு இப்படி போயிடுவார், அந்த அம்மா ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு அப்படி போயிடும். இதே வீட்டில் தான் இருப்பாங்க 20 வருஷம். பிள்ளைகளுக்கும் தெரியும், எதை அம்மா கிட்டே போய் பேசணும் எதை அப்பா கிட்டே பேச போகிறது, விளங்குமா அந்த வீடு, விளங்குமா அந்த குழந்தை, அந்த குழந்தையோட வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு மனத்தை கத்துக்குமா உங்ககிட்ட இருந்து, பிரிவினை என்றால் அந்த குழந்தை நல்லா வந்து கிளாஸ் எடுங்க எல்லாத்துக்கும், எப்படி பிரிஞ்சு வாழ்வது என்று சொல்லி நான் உங்களுக்கு ஒரு கட்டுரை எழுதி தரப்போகிறேன்னு சொல்லி அந்த குழந்தை வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே வீட்டில் எப்படி பிரிந்து வாழ்வது அப்படிங்கிற அந்த புக்கை எழுத ஆரம்பிச்சிடும் அந்த குழந்தை. தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. எவ்வளோ பெரிய காரியமா இருக்கட்டுமே, சூரியம் அஸ்தமிப்பதுக்குள் உங்களோட கோபம் எல்லாம் அடங்கிடணும், குறிப்பாக கணவன் மனைவி. ஏன்னா அங்கிருந்து தான் எல்லாமே உதயமாகுது இல்லைங்களா. கணவன் மனைவி ஒரு மனத்தோடு இருந்தால் மற்றவன் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்க போகிறீங்க, எப்படி சண்டை சச்சரவு குடும்பத்துக்குள்ளே வரும்? சண்டை சச்சரவு வந்தால் தானே பொண்ணு சைட்லேருந்து 20 பேரும் மாப்பிள்ளை சைட்லேருந்து 40 பேர் வந்து அந்த 60 பேரும் அடிச்சுக்கிறது, இவங்க 2 பேரும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன அநியாயங்க, இது வாங்க கிறிஸ்தவா, இது வாங்க கிறிஸ்துவர், கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதை குறித்து நம் பைபிளில் கற்றுக்கிட்டோம். கிறிஸ்துவர்களை பற்றி மட்டும்தாங்க பேசுகிறேன், புரிஞ்சுக்கோங்க. தே காட் அஃபெண்டட். என்ன ரீசன், எதுக்காக நீங்க இப்படி நிராகரிக்கிறீங்க, ஏன் நீங்க கர்த்தரை இயேசுவை நம்பல? அங்க நம்பாம போவதற்கு அங்க ஒரு காரணமும் கிடையாது. தான் இயேசு சொல்றாரு, என்ன நம்ப வேண்டாம், நான் செய்கிற காரியங்கள், லுக் அட் மை ஒர்க்ஸ் அண்ட் பிலீவ் மீ. செய்கிற காரியத்தை பார்த்தாவது, அற்புதத்தை பார்த்தாவது, சுகம் கொடுக்கறத பார்த்தாவது, நம்புங்கப்பா, நம்புங்க. உங்க நல்லதுக்காக சொல்றேன்னு அங்க காட்டு கத்து கத்துறாரு நம்ம இயேசு எல்லா இடத்துலயும். யோவான் 8வது அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அந்த சீனை, இந்த காஸ்பிள் ஆஃப் ஜான் ஒரு ஆங்கில படம் இருக்கு, அந்த சீனை ஒரு 1/2 hour or 20 minutes நினைக்கிறேன் அந்த யோவான் 8 வந்து அப்படியே சித்தரிச்சிருக்கிறாங்க. சூப்பரா பண்ணியிருக்காரு அந்த டைரக்டர், கண்டிப்பா பாருங்க. அதுல இயேசு எவ்வளவு எனர்ஜியோட பேசுறாருன்னா நம்பவே முடியல. கடைசியில கல் எடுத்து எறிய போயிட்டானுங்க, அவர் அப்படியே போயிட்டார்.
நடுவுல மத்தியில நடந்து போனாருன்னு இருக்கும். எப்படின்னு கேட்டா குரூப்பா பிரிஞ்சுட்டாங்க, சில பேர் நம்பவும் சில பேர் நிராகரிக்கவும். அப்படி குரூப்பா பிரிஞ்சு அவங்க அடிச்சுட்டு இருக்கிறப்ப அவங்க மத்தியில இயேசு பாட்டு கிளம்பி போயிட்டார், அதான் அதுக்கு அர்த்தம். சரிங்களா, சரி அதை விடுங்க, இப்போ இங்க வந்துருவோம். அஃபெண்டட், நிராகரிப்பதற்கு காரணம் இருக்காது, அதை தான் சொல்ல வரேன் இன்னைக்கு. இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறதோட தலைப்பே அதுதான், நிராகரிப்பதற்கு காரணமே இருக்காது. காரணம் இல்லாமல் நிராகரிக்கப்படுவீர்கள், அது கூட சிலுவை தான், அது கூட வாதை தான், அது கூட ஒரு இது பிரச்சனை தான். இயேசு அதற்கு பிரதி உத்தரமாக சொன்னார், எ ப்ராஃபிட் இஸ் நாட் விதவுட் ஹானர் எக்ஸப்ட் இன் இஸ் ஓன் கண்ட்ரி. தான் சொந்த வீட்டில், சொந்த தேசத்துல, சொந்த வீட்டிலே எனக்கு மரியாதை இல்லை சார், நான் வாழ்ந்த இடம் சார் அங்கே மரியாதை இல்லை சார், அங்கே தான் சார் மரியாதை இருக்காது. என்ன பாருங்க, சின்ன வயசுலேயே ஆண்டவர் நான் வளர்ந்த இடத்துலருந்து, நான் பிறந்து வளர்ந்த இடத்துலருந்து, அந்த உற்றார் உறவினர் சூழ்நிலையிலிருந்து பிரித்து எடுத்துட்டார் என்ன. அப்படி எனக்கு 22 நடந்துட்டு இருக்கு, சின்ன பையன்தான், ஐ எம் எ டீனேஜ் பாய். அந்த இடத்துலருந்து என்னை பிரித்து எடுத்து, என்னோட பர்சனல் சாட்சியில் நான் அதை சொல்லியிருக்கிறேன், பெங்களூர் பட்டணத்து கொண்டு வந்துட்டாருங்க. அங்கே யாரையுமே தெரியாது, மொழியும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அங்கே நான் இருந்த இடம் வந்து பெரிய தமிழ் பேஸ்டெலாம் கிடையாது, அங்கே எல்லாம் கன்னடிகாஸ் தான். ஆனால் அருமையான ஜனங்க. நான் இங்கிருந்து போகிறப்போ 1977 கன்னடிகாஸ்க்கும் தமிழியர்களுக்கும் நிறைய பிரச்சனை நடந்து, பஸ் எல்லாம் எரிச்சு ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்க. இது ஒரு கூட்டம் பயமுறுத்தி வேறு அனுப்புது, ஜாக்கிரதையாக இருந்து தம்பி, இருங்க தம்பி, வாயை திறந்து பேசிடாதீங்க. எங்க வாயை திறந்து பேசலன்னா எப்படி தான் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தைரியமாக தான் போனேன். ஏன்னா கர்த்தர் அழைச்சிட்டு போறாருங்க. கர்த்தர் தொடங்கினதை, கர்த்தர் திறந்த கதவை மூடுவதற்கு ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. கர்த்தர் முன்குறித்ததை அவர் எப்படியும் நிறைவேற்றி முடிப்பார் என்று பிலிப்பியர் 1:6 சொல்லுதுங்க. அப்போதான் நான் வந்து ஆவியில் பிறந்திருக்கேன், முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து 3 வருஷம் தான் ஆச்சு. அப்போதான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஒன்றும் பைபிளை முழிச்சா கூட சரியாக படிச்சு முடிக்கல, 1-2 தடவை படிச்சு முடிச்சுட்டு ஆனால் ஒன்றுமே புரியல. அப்போ தான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறேன் வசனம், கொண்டு போய் எங்கே விட்டுட்டாரு பெங்களூரில். அப்புறம் ஒரு ஆவிக்குரிய சபையில் போய் சேர்ந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆரம்ப காலத்தில் அது ரொம்ப உதவியாக தான் இருந்ததுன்னு சொல்லுவேன். அப்போ தான் தனிமையில் நான் நிறைய ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், பைபிள் படிப்பேன், வசனத்தை தியானிப்பேன், அப்புறம் ஃபாஸ்டிங்கில் இருப்பேன், வேலை தேடுவேன். வேலை கிடைச்சிது, நல்ல வேலையெல்லாம் கிடைக்கல, அதுலேயும் கொஞ்சம் பிரச்சனையாச்சு, அதெல்லாம் பெரிய கதை. என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், உங்கள் சொந்த தேசத்தையே கட்டிக்கிட்டு இருக்காதிங்க தயவு செஞ்சு. ஏன்னா கர்த்தர் உங்கள் சொந்த தேசத்தில் இருக்க விடவே மாட்டார், எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் ஊழியக்காரன், நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு வெளியில் வந்தே ஆகணும். அப்ரஹாமோட வாழ்க்கை எடுத்துக்கோங்க, யாக்கோபின் வாழ்க்கை எடுத்துக்கோங்க, இயேசுவோட வாழ்க்கை எடுத்துக்கோங்க. முதல்ல அவர் வீட்டை விட்டு தான் வெளியே போன்னு சொன்னார் ஃபாதர், யார் அவருடைய தகப்பன் ஊழியம். ஏன்னா இதெல்லாம் வந்து பின் விளைவுகள் வரும், ஏன் தெரியுங்களா? ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா உங்க கூட பிறந்து வளர்ந்தவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மோசே கூட பிறந்தவர்கள் தான் இந்த ஆரோனும் மிரியாமும். அவரோட ஒன் ஆஃப் த அங்கிள்ஸ், மாமா தான் கோரா. இவங்க 3 பேர் தான் இவருக்கு எதிராக முதல் போர்க்கொடி பிடிச்சவங்க, தெரியுமா? எடுத்து படிச்சு பாருங்க யாத்திராகமத்துல. யாத்திராகமமா என்ன ஆகமான்னு தெரியல, ஏதோ ஒண்ணுல இருக்கு கண்டிப்பா. சரிங்களா, போர்க்கொடி பிடிச்சாங்க, வானம் அது பூமி பிளந்து கோராவை அப்படியே விழுங்கிருச்சு. அந்த அளவுக்கு மிரியாமுக்கு வந்து வெண் குஷம் வந்துருச்சு. ஆரோன் கா இதை ரெண்டையும் பார்த்துட்டு காலில் விழுந்துட்டாரு, அப்பா நான் என்ன சாமி ஆள விட்டுரு அப்படின்னு. ஆ, ஏன் இந்த சொந்த பந்தத்துக்குள்ள இருந்தா நீங்க அதாவது அந்த குண்டு சட்டியில குதிரை ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பழமொழி, கரெக்டுங்களா? அதுக்குள்ளேயே நீங்க குதிரை ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வெளி உலகத்துக்கு கர்த்தர் உங்களை எடுத்துக்கொண்டு போக முடியாது. அப்ரஹாமே வெளியே போ அப்படின்னாரு. யாக்கோபை கொண்டு போய் 20 வருஷம் விட்டுட்டாரு வேற இடத்துல. ஏன்னா அம்மா பிள்ளையா இருந்துட்டு அம்மா கிட்ட சமையல் பண்ணிட்டு அங்க அவர் குக் ஆயிருப்பார், ஷெஃப் ஆயிருப்பார். ஆமா, கொண்டு போய் அங்க விட்டார். திரும்பி வரப்போ நொண்டி நொண்டி தான் வந்தார். ஆனா பெரிய ஜாமமான ஒரு தேசத்துக்கு அதிபதியா வந்தாருங்க, வெளியில இஸ்ரவேல் என்ற தலைப்போட வந்தாருங்க. இஸ்ரவேல் தேசமே அவரை கொண்டுதான் வந்துச்சு. அதுக்கு நான் ஒரு நல்ல உதாரணம். நான் ஒன்னும் பெரிய மேடை பிரசங்கியார் கிடையாதுங்க, ஆனா என் வாழ்க்கையில பல பல காரியங்களை ஆண்டவர் என்னை சாதிக்கும்படி என்னை அழைத்திருக்கிறார், இன்னும் அதை தொடங்கி இருக்கிறார். இன்னும் பல ஆண்டுகள் நான் பல காரியங்களை செய்வேன் என்கிற அந்த நம்பிக்கைக்குள்ள என்னை கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கும் தெரியும், என்ன கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்குள் எனக்கு சொந்த தேசம் இல்லைங்க, சொந்தக்காரங்க இல்லைங்க, பார்த்து வருஷக்கணக்காச்சுங்க அப்படின்னா போற இடத்துல உங்களுக்கு இருக்கிறவங்க எல்லாம் யாருங்க? அவங்கள பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? மிருகம் மாதிரி இருக்குங்களா? சிங்கம் புலி யானை மாதிரி இருக்கா? இல்லைங்க, அவங்க தாங்க உங்க சொந்தம், புது சொந்தம், ஆவிக்குரிய சொந்தம். அதுக்குன்னு உங்க பழைய சொந்தத்தை விட வேண்டாம்னு சொல்லல, நரங்கடிக்கிறப்போ போய் பாருங்க. அதையே நினைச்சிட்டு உக்காந்துட்டு இருக்காதிங்க கண்ணை கசக்கிட்டு. ஏன் உங்களுக்கு ஆண்டவர் காமிச்ச பாதை, உங்களுக்கு வகுத்த பாதை வேற. கர்த்தர் உங்களை
உங்களை கொண்டு பல அற்புதங்கள், பல தேசத்துக்கு உங்களை அதிபதியாகவும் பல தேசத்துக்கு உங்களை ஆசீர்வாதமாக வைக்கும்படி உங்களை எல்லைகளை விரிவாக்குகிறார் ஆண்டவர். அந்த ஆண்டவருக்கு தான் கொஞ்சம் செவிகளை கொடுங்களேன், என்னதான் செய்ய சொல்றாருன்னு பாருங்களேன், கேளுங்களேன். நல்ல விஷயம்தான் இல்லைங்களா பிரதர் சிஸ்டர்? அதனால தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. அதாவது நிராகரிப்பை குறித்து பேசணும். அந்த நிராகரிப்பு எந்த ஒரு வடிவத்தில் சில பேர்த்துக்கு வரும்னா, இயேசுவை மாதிரி அந்த இடத்தை விட்டு அங்க கணம் இல்லாததுனால என்ன பண்ணினாராம், 5வது வசனம் 6வது வசனத்தை பார்த்துட்டு நம்ம முடிச்சிருவோம். அந்த இடத்துல அவருக்கு பெரிய காரியம் செய்ய முடியலன்னு 5வது வசனம் சொல்லுது. அந்த இடத்துல மிராக்கிளே பண்ண முடியல அப்படின்னு என்னன்னா, உங்க ஊழி அங்க செழிக்காது. நீங்க சின்னதா ஆரம்பிச்சாலும் அங்க எல்லாத்தையும் புஷ்வான மாதிரி புஷ்ன்னு போயிடும், அவ்வளவுதான். இவங்களே இழுத்து மூடிடுவான். ஏன்னா இந்த பக்கம் 4 பேர் மாமன் பேசுவான், அந்த பக்கம் மச்சான் பேசுவான், அந்த பக்கம் சகல பேசுவாரு, அந்த பக்கம் பகாளி பேசுவாரு. இந்த எல்லாத்தையும் கேட்டு கேட்டு என்னாகும் உங்களுக்கு? ஒவ்வொருத்தரையும் நீங்க ஏதாவது இவங்களை வந்து சண்டையும் பிடிக்க முடியாது. ஏன்னா கூடிய பிறந்து வளர்ந்தவங்க, சொந்தக்கார பசங்க. அப்போ ஒரு ஒருத்தருக்கிட்டையும் நீங்க பேசி பேசி நேரத்தை வீணாக்கி 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 கத்தரோட திட்டம் எல்லாம் பாழ போய் அந்த திட்டத்தை தூக்கி வேற ஒருத்தர்கிட்ட ஆண்டவர் கொடுத்துருவார். ஏன், அங்க ஒரு பிரதர் ரெடியா இருக்காரு. ஆண்டவரே அடியனுக்கு கட்டளையிடும், எங்க வேணா போறேன்னு, தம்பி வாப்பா அப்படின்னு அவர் கூப்பிட்டு போயிருவார் போக வேண்டிய இடத்துக்கு. உங்ககிட்ட தான் சொல்லி சொல்லி அவரு சளிச்சு போயிட்டாரு. நீங்க யோனா மாதிரி மீன் வயிற்றுக்குள்ள போய் உக்காந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு நான் போக மாட்டேங்கிற யோனாவா நீங்க? என்ன பிரதர், என்ன சிஸ்டர், உங்களை குறித்து ஆண்டவர் எவ்வளோ பெரிய திட்டங்கள், எவ்வளோ பெரிய காரியங்களை காதில் ஓதி தான் உங்களோட தாயின் கருவில் அவர் அனுப்பி வைத்தார் இல்லைங்களா? அதை விசுவசிங்க. முதல்ல நான் வந்து சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு பேசிட்டே இருக்கணும். உங்க மனசாட்சி கூட உங்களோட இருதயத்தோட நீங்க பேசிக்கொண்டே இருக்கணும். நான் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவன், நான் விசேஷித்த மனிதன், நான் பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று சொல்லி நீங்க உங்க தாளந்துகளை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்குறப்போ எல்லைகளை விரிவாக்கி தருவார். எல்லைகளை விரிவாக்கி தரதுன்னா என்ன, இருக்கிற இடத்துலயே நீங்க அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தா எல்லை விரிவாக்காதுங்க, நீங்க அப்படியே உள்ள குறுகி இருக்கிறீங்க. எல்லைகள் விரிவாக்கப்படுகிறது காரியம் என்னன்னு கேட்டா, இருக்கிற நிலைமையை விட்டு நீங்க வெளியே ஒரு அடுத்த நிலைமைக்கு போகணும். அதுதான் இயேசுவுக்கு நடந்தது. அண்ட் ஹி except that is ana he laid his hands on few sick people and healed them அப்படி என்று சொல்லுகிறது. ஆனா அவரோட இருதயம் பாவம் ரொம்ப இதுபட்டார். வந்து கொஞ்சம் பேத்து கூட நம்ம சுகம் கொடுக்காம போனா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க யார் யாரெல்லாம் தேடினாங்களோ அவங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டு அங்க 6வது வசனத்தை மட்டும் பார்த்து விடலாம். என்ன தெரியுங்களா, he marveled, அவருக்கு மிகவும் திகப்பு ஆச்சரியம், இப்படி கூட அவிசுவாசிங்க இருப்பாங்களா அப்படின்னு. he was marveled at their unbelief என்று சொல்லுகிறது பைபிள். ஆச்சரியமடைந்தார் கர்த்தர். அந்த ஆச்சரியத்தோட என்ன பண்ணார் தெரியுங்களா, அந்த இடத்த விட்டு போயிட்டார். சுற்று வட்டாரத்திலாம் போய் அற்புதம் செஞ்சுட்டு போயிட்டார். யாருக்குங்க இழப்பு? இவர் கூட பிறந்தவங்களுக்கு இழப்பு, இவர் கூட வளர்ந்தவங்களுக்கு இழப்பு, இவர்கள் சொந்தக்காரங்களுக்கு இழப்பு, அந்த தேசத்துக்கு அந்த ஒரு பெரிய மகத்துவம் போச்சுங்களா? அவ்வளோ பெரிய ப்ராஃபிட் அந்த தேசத்திலிருந்து வந்திருக்காரு, அந்த ஏரியாலேருந்து வந்திருக்கிறாரு. அவங்க எல்லாம் நிராகரிச்சதுனால யாருக்குங்க இழப்பு? அவங்களுக்கு தான். சரிங்க, இன்னைக்கு நிராகரிப்பை குறித்து நாம் அதிகமாக பேசணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து தியானமா இருங்கள். கொஞ்சம் நீங்க அலாசி ஆராய்ந்து பாருங்க, உங்களோட பின்காலத்தை குறித்து ஆராய்ந்து பாருங்கள். நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் குறித்து எப்படி நீங்க அந்த மாறுதலுக்குள் வர வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாவியானவரிடம் மன்றாடி உங்களை நடத்தும்படி நீங்க மன்றாடி கேளுங்க, ஜபத்தில் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தொடர்ந்து எங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். பல வீடியோஸுகளை நாங்கள் ரிலீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். தெரிஞ்சவங்கக்கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் போய் சேரணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மன்னிக்கவும், 1/2 hour ஆகிப்போச்சு. ஏன்னா இது பயங்கரமான டாபிக், இது எல்லாத்துக்கும் தேவையான ஒரு டாபிக்ங்கிறதுனால கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். மன்னிக்கவும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.